ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம். குரு நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே ததியாங்கிரி கலந்திரேணு கணாயாஸ்து நமோ நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணுங்க. குரு நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியவர் சொன்னார். அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியான குடும்பத்துக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்தனம் ரெண்டும் மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். பலதாகர்த்தம் பலதாதாங்கிறது பலத்தை கொடுக்குறோங்கிறது உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றோங்கிறது இந்த ரெண்டு காரியத்தினாலையும் ஈஸ்வரன் தெரிவிக்கார்னுட்டு அவர் ரெண்டு பேர் அவரை ஆட்சேபிக்கிறவாலும் இருக்காங்கிறது தான் சொன்ன நம்ம வைதிக மதத்திலேயே இது ரெண்டையும் ஆட்சேபிக்கிறவருக்க ஆச்சாரியால் அவதாரம் பண்ண காலத்தில் அதெல்லாம் இல்லைப்பா பழையபடி வியாசாச்சாரியால் பூர்வத்தில் எப்படி சொன்னாலோ நம்மளுடைய வைதிகாலம் ஆதிகாலம் அப்படி இருக்காலோ மத்தியில் இந்த ரெண்டு முகங்களும் அபிப்பிராயம் வந்து பௌத்த மதம் தான் பௌத்த மதம் செய்யின மதம் வேதத்துக்கே கொஞ்சம் நீர்ன மதம் அது நீர்னா கூட அவளும் இதை செய்யறது தான் வாசிட்டான் கர்மாஃபல கர்மாஃபலத்தை கொடுக்குறதுங்கிறது கூட அவள் ஒன்று ஒத்துக்கல ஈஸ்வரன் ஈஸ்வரனும் ரோசனம் இல்லைங்கிறது மாத்திரம் அப்படி சொல்லிட்டாங்க ரெண்டு மதத்துலையும். அதனால பலதாதத்துக்கு ஈஸ்வரனே இல்லைன்னா அவன் பலதாதாவும் இல்லையோ ஜெகத்து கர்த்தாவும் இல்லையோ அப்படின்னு ஜெகத்து கர்த்தாவான வஸ்துவும் இல்லைன்றது பலதாதாவும் இல்லைன்னு ஆகி போயிட்டுது அந்த ரெண்டு மதத்தில். அதனால அது எல்லாத்தையும் தான் ஆச்சாரியர் சமாதானம் பண்ணி ஆச்சாரியர்களும் பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணிட்டு அது தேசத்தில் ஆச்சாரியால்னால தான் பௌத்த மதம் தேசத்தை விட்டு போயிட்டுது அப்படின்ட்டு லோகத்தில் அதிகமாக சொல்லிட்டு இருக்கான். பௌத்த மதத்தை பற்றி ஆச்சாரியால் கண்டனம் பண்ணுற அவளுடைய கிரந்தங்களை பார்த்தோம்னா பௌத்த மதத்தை பற்றி கண்டனம் பண்ணுற இடம் ரொம்ப சிற்பம் இங்கேயோ இருக்கவும் இருக்காதோ சந்தேகம். இந்த சாங்கிய மதத்தை பற்றியும் மீமாம்சையாளுடைய மதத்தை பற்றியும் தான் நிறைய நம்ம வைகாலத்துலேயே வேதத்தை பிரமாணமாக தான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த சாங்கியாலம் மீமாம்சையாளம் அந்த ரெண்டு மதங்களை தான் நிறைய விசாரித்து இப்படி தான் சொல்லப்பாருப்பா ஈஸ்வரன் தான் பிரதாதா ஈஸ்வரன் தான் தேவக்கத்தா அப்படிங்கிறத ஆச்சாரியர் அதுக்கு ஸ்தாபனம் பண்ணுறது தான் முக்கால் வாசி பிரயத்தனம் அவருடைய கிரந்தங்களை முழுக்க ஈஸ்வரன் தான் இப்போ லோகத்தெல்லாம் ரசிக்கிறான் ஈஸ்வரன் தான் இப்போ லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுவான் அப்படின்னு இந்த தத்துவம் அவன் தான் நமக்கு சரணாகுது அப்படின்னு இதை சொல்கிறதுக்காகத்தான் ஆச்சாரியாளுடைய முக்கால் வாசியோட பாஷ்யம் அது இங்கேயோ ஒரு அரைக்கால் வாசி இருக்குமோன்னு இதிலிருந்து பௌத்த மதத்தையும் ஜெயின மதத்தையும் கண்டனம் பண்ணியது. அப்படி கண்டனம் பண்ண முடியாத இடத்துலையும் அது இந்த வியாசாரியால் சூத்திரத்திலேயே கொஞ்சம் அந்த சில சூத்திரங்களுக்கு கண்டனம் பண்ணுற சூத்திரம் அதுக்கு அர்த்தம் சொல்கிறப்ப மாத்திரம் தான் அதை கண்டனம் பண்ணிருக்காரு வீர சொல்பமாக அதிகமாக பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணுறதுக்காக ஜாஸ்தியாக அதை எடுத்துக்கலை. பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணுறதுக்காக ஜாஸ்தியாக பிரயத்தனம் பண்ணது ஆச்சாரியாளுக்கு தவிர குமாரில் பட்டாள்னுட்டு அவள் நஞ்சனே இந்த கர்மம் செய்தாள்னுட்டு அவள் தான் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்கா. அதே மாதிரி தர்க்கசாஸ்திரத்தை ஆரம்பிச்சுட்டு தர்க்கசாஸ்திரத்தை ஜெகத்கர்த்தான்னு அர்த்தம் ஜெகத்கர்த்தா ஈஸ்வரன் அர்த்தம். அந்த தர்க்கசாஸ்திரத்தில் உதயநாச்சாரியால்னுட்டு அந்த பழைய காலத்தில் கிட்டத்தட்ட ஆச்சாரியாளுக்கு சமகாலத்திலேயே அவள் ரெண்டு பேர் இருந்திருக்கா. இந்த குமாரில் பட்டாளுங்கிறவாலும் உதயநாச்சாரியாளுங்கிறவாங்க போயிரு காரில் எடுத்துருந்தீங்க அதனால உதயநாச்சாரியாலும் குமாரில் பட்டாலும் தான் இந்த பௌத்தத்தை ஈஸ்வரத்தன் இல்லைன்னு சொன்ன விஷயத்துக்காக உதயநாச்சாரியால் பௌத்தத்தை கண்டிச்சா இந்த வேதத்து கர்மானுஷ்டானம் கிடையாதுன்னு சொன்னதுக்காக குமாரில் பட்டால் கண்டிச்சேன். நாங்கள் கர்மா இல்லைன்னுங்கிற விஷயத்தை வச்சுட்டு குமாரில் பட்டால் விமாசிக்கார் இப்போ கர்மாவே சகல போதாதான் கர்மாவை பேர் வேறு கிடை கிடையாது சகல மோட்சமும் கர்மானுஷ்டானத்தினால தான் அப்படிங்கிறது குமாரில் பட்டாளுடைய அபிப்பிராயம். அதுக்கு விரோதம் வேதம் கிடையாது கர்மாவும் கிடையாது அப்படின்ட்டு பௌத்தராஜ் சொன்னதுக்காக அவர் நிறைய அந்த பௌத்த மதத்தை கண்டிச்சுட்டார். உதயநாச்சாரியர் ஜெகத்து கர்த்தாவாக ஒரு ஈஸ்வரன் இல்லைன்னு தர்க்கசாஸ்திரத்தில் ஜெகத்து கர்த்தாவ ஈஸ்வரன் தான் ஜெகத்துக்கெல்லாம் கர்த்தாங்கிற சித்தாந்தம் அவருக்கு. அதுக்கு விரோதம் பௌத்தராஜ் சொன்னாலேட்டு உதயநாச்சாரியரை கண்டித்தார். இந்த உதயநாச்சாரியாலையும் குமாரில் பட்டாளாலையும் தான் இந்த பௌத்தாளுடைய வாதம் ஜனங்களுடைய மனசில் அதிகமாக பரவரத்துக்கு இல்லாமல் அது அப்படியே நின்று வச்சு நின்றுக்கு காரணம் அவர் ரெண்டு பேரும்.
அப்புறம் ஆச்சாரியர் வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து கர்த்தா பலதாதா ரெண்டு ஈஸ்வரன் தான்ட்டு அதுவும் ஆச்சாரியர் வியாசாச்சாரியர் முதல்ல சொன்ன சூத்திரத்தை அனுசரித்து ஆச்சாரியர் ரொம்ப விசேஷமா அந்த விஷயத்துல சொல்லி சித்தாந்தம் படுத்திருக்க. இதெல்லாம் இப்படி இதெல்லாம் சரித்திரம் உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். இந்த பௌத்த மதங்கிறது இதுக்காகனுட்டு அதை வாஸ்தவத்தில் நம்ம தேசத்துல பௌத்த மதத்தினுடைய தத்துவத்தை ரெண்டு விஷயத்தை ரெண்டு பேர் ஆட்சேபம் பண்ணி லோகத்துல அவ சொல்றது அவளுக்கு சரியில்லைங்கிற அபிப்பிராயத்தை ஜனங்களுக்கு நம்பி ஒப்பு முடியா பண்ணவும் குமாரில் விட்டாலும் மீனாம்ச காலான குமாரில் விட்டாலும் பக்கசாஸ்திரத்தை பெரிய மகாவித்யானா இருந்த உதயனாச்சாரியாலும் அனைவரும் ஆச்சாரியாளுடைய காலத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அந்த அதே காலத்தில் கொஞ்சம் முன்பின்ன இருந்தவெல்லாம் இருந்திருக்கும். அந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரெண்டு பௌத்த மதத்தை நிறைய கண்டனம் பண்ணி அவர் பௌத்தாதிகாரம் ஒரு கண்டனம் செஞ்சிருக்கேன். ஆச்சாரியா அப்படி தனியாக ஒரு பௌத்த மத கண்டனம் ஒரு புத்தகமும் இல்லை. அதுக்காக அதிகமாக கண்டனம் பண்ணவும் இல்லை. ஏன் நடுவில் வந்து வேணா வந்த இடத்துல சொல்ப சொல்பம் சிந்துவிட்டால தவிர பௌத்த மத கண்டனத்தோடு ஒரு 100 மடங்கு அதிகமாக பண்ணிக்கிறேன். இந்த மீனாம்ச மத கண்டனத்தையும் இந்த சாங்ஷன் மத கண்டனத்தையும் ஆச்சாரியா அவர் மாத்திரம் இந்த உதயநாச்சாரியாலும் குமாரில் விட்டாலும் நிறைய சொன்னதுல முக்காலே அவளுடைய புத்தகத்துல முக்காலே 3 பௌத்த மதத்தில் சொல்ல முடியாத விஷயத்தை கண்டனம் பண்றதுதான் அவளுடைய கிரந்தங்கள்ல இருந்திருக்கு. அதாவது ஈஸ்வரன் கிடையாது, கர்மானுஷ்டானம் ஆச்சார கர்மானுஷ்டானம் கிடையாது. இன்னும் இந்த ரெண்டு கிரந்தத்துக்காக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அம்சத்தை பிடிச்சிட்டு அந்த பௌத்தத்தில் எப்படி சொல்றது அவ்வளவு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அது இருக்கட்டும், நான் முதல்ல ஆரம்பிச்சது ஈஸ்வரன் பலதாத்தாவா இருக்கட்டும், ஈஸ்வரன் ஜெகத்துக்கு கர்த்தாவா இருக்கட்டும், அவன் கர்த்தாவாக இருந்தா நமக்கு என்ன, அவன் பலராதாக இருந்தா அவன் கணக்கு கூட அவன் காட்டி செஞ்சுட்டு போறான், நான் அவனுக்குள்ள போவானேன் அப்படின்னு லஞ்சம் கொடுக்குறா போகணும், வேற எங்களுக்கும் போறதில்லை. அவன் லஞ்சத்தை கட்டுக்கிட்டு அவன் ஈஸ்வரன் இல்லையோ, அவன் காலிக்கு அவன் பாட்டு முன்னிருக்கணும். அடவுள் அதிகாரி இருந்தானா அவன் செட்டப்படி அவன் பாட்டு நியாயமாக இருந்தா அவன் செட்டப்படி கொண்டு போறான். அவன் கிட்ட போனாலும் நம்ம மாதிரி அவன் கேட்க போறதில்லை. அதனால அவன் அஜ்ஞனா இருந்தானா சில விஷயங்களை கிளாரிஃபை பண்றதுக்காக போனோம் அவன்கிட்ட, இல்லை அவன் கொஞ்சம் ஏன்னா லஞ்சம் வாங்குறதா இருந்தானா அதுக்காக வேணா லஞ்சம் கொடுத்து நமக்கு நாம் தப்பு பண்ணினா கூட அந்த தப்பு அதிகமாக கொஞ்சம் மறைச்சு நாம் அதிகமாக துக்கப்படாமல் இருக்க முடியா இது பண்ணிக்கணும். அதனால ரெண்டும் இல்லாமல் இருக்கிறப்போ அப்போ அந்த ஈஸ்வரத்தில் நாம் பக்தி பண்ணுவானே, பக்தினால நமக்கு காரியம் என்ன அப்படிங்கிறது ஈஸ்வரன் இருக்கானா இல்லையானா நமக்கு எங்கே தெரியாது ஈஸ்வரன், அதனால ஈஸ்வரன் இல்லை அதனால பக்தி இல்லைங்கிறது நாஸ்திக்கு அவர் பக்கம் இருக்கட்டும். அதை சொல்லலை, இதனால நான் அனுமானம் பண்ணுவோம். ஈஸ்வரன் ஜெகத்துக்கெல்லாம் ஒரு காரியம் இருந்தானா, இதுக்கெல்லாம் ஒரு காரியம் இருந்தால் ஒரு கர்த்தா இருக்கிற மாதிரி இவ்வளவுக்கும் ஒரு புத்தியில் இவ்வளவு விஷயம் வாங்கி தான் அவன் வந்திருக்கணும். இவ்வளவு சுகதுக்க விஷயம் வரணுமானா எல்லாம் அளந்து கொடுக்கணுமானா அளந்து கொடுக்கறதுக்கு ஒரு புத்தியில் விஷயம் ஆகிடணும். அப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய மகாபுத்தி ஒன்றும் இருக்கணும் லோகத்தில். அப்போ ஏற்பட்ட ஒரு புத்தி தான் பெரிய ஞானம் இருக்க சர்வஜானம் சர்வ ஜானம் மட்டும் அப்படி ஒரு வஸ்து இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட வஸ்துனால நமக்கு என்ன காரியம், நமக்கு சம்பந்தம் என்ன அப்படிங்கிறதான் இப்போ ஆலோசிக்கணும். எல்லாரும் சிவமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம பார்வதி பதயே கோவிந்த நாமத்தின் கீர்த்தனம்.